ஃபுட் பிகம்ஸ் ஹெல்தி பை கம்பேரிசன். ஒரு உணவு ஹெல்தியானதா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அது ஏதாவது ஒரு தனிப்பட்ட உணவு, ஏதோ ஒரு உணவு. ஆனால் நம்ம ஒரே அடியாக ஒன்று ஹெல்தி ஹெல்தி இல்லை அப்படின்னு ஒரு முத்திரை குத்திட முடியாது, அது எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும். ஸோ ஹெல்த்தியர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா உங்களால் கண்டிப்பாக எல்லாராலையும் எப்பயுமே ஹெல்த்தியாக சாப்பிட வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம், வெளில வெளில போகும்போது கண்டிப்பாக சேர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன உணவு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் எது ஹெல்த்தி அப்படின்ற மாதிரி இதுவாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி தெரியும் பரோட்டாவோட தோசை கொஞ்சம் ஹெல்தியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ராசஸ் பண்ணுற முறைகள் அது இதுன்னு நிறையா இதில் பரோட்டாவோட தோசை ஓரளவு ஹெல்த்தி தான் அப்படின்றது. ஸோ இப்போது இது நம்ம பார்க்குறதுக்கு அந்த உணவுடைய ஒரு சில மூலப்பொருட்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு பரோட்டா இருக்குது, சில்லி பரோட்டா இருக்குது. ஸோ இப்போ பரோட்டாங்கும்போது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சில்லி பரோட்டாங்கும்போது கூட எண்ணெயில் போட்டு அதை பொறிச்சு மசாலாலாம் போட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியா வருது. ஸோ அப்படிங்கும்போது பரோட்டா ஒரு 100 times ஹெல்தி அப்படின்ற மாதிரி ஆயிடுது நம்ம அதை ஒரு சில்லி பரோட்டாவோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம ஹெல்த்தி அப்படின்றது நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரியான உணவுலாம் உங்களுக்கு கிடைக்குது, இதை நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்கும்போது பிரச்சனை இல்லை. வேறு வெளியிலலாம் போகும்போது நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டு உணவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது ஹெல்த்தி அப்படின்றது மாறும். அப்புறம் கூட பார்த்தோன்னா ஒரு சில பேரால் ஒரு இதை அவங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. இப்போ பார்த்தோன்னா ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்டு அந்த ஜங்க் ஃபுட்டுக்கெலாம் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைக்ரோபயோம் எல்லாமே பார்த்தோன்னா அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான் அது ரொம்ப அது ஒரு கிரேவிங்காகவே இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுவாக இருக்கும்போது அவங்க வழக்கமாக வந்துட்டு ஏதாவது ஒரு சுகரி ட்ரிங்க்கு ஏதாவது இந்த கம்பெனி வேணால் இருக்கலாம், ஏதோ ஃப்ளேவர் போட்டு ஏதோ விற்கிறாங்கள்ல அதை குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சோடா மாதிரி இதுவாக குடிக்கலாம். வெறுமனே அந்த கார்பனேட்டடான வாட்டர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான இதுங்கள். ஸோ இப்போது பை கம்பேரிசன் அவங்களுக்கு அந்த கம்பெனி அந்த கூல்ட்ரிங்கை குடிக்கும்போது அது ஒரு சுருன் இருக்கும், ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த ஒரு சுகரி ட்ரிங்க்லேருந்து ஒரு சோடாக்காக வர்றாங்க, சோடா குடித்தே போதும் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுக்காக போக முடியும். ஒரே அடியாக விட்டுட்டு ஒரு சில பேரால் மூவ் பண்ண முடியும், ஆனால் எல்லாராலையும் இது முடியாது. ஸோ உங்களால் எது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக தோணுதோ பை கம்பேரிசன் அதை மட்டும் பண்ணுங்கள் போதும். ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு பச்சை காய்கறி சாலட் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், அது மட்டும்தான் ஹெல்தி அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து ஃபெட் அப் ஆயிடாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி இதுங்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நம்ம நார்மலான ஒரு பொரியல், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி ஒரு பொரியலோ இல்லை ஒரு ஏர் ஃப்ரையரில் ஏதாவது ஒரு நீங்களே அந்த எண்ணெய் ஊற்றாமல் நீங்களே ஒரு வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குலையும் ஸ்டார்ச் இருக்குதான், ஆனால் நீங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கீங்கள அந்த வகைக்கு ஓகே. இல்லை அப்படி ஒருவேளை நீங்கள் ஏர் ஃப்ரையர்லேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டே பயன்படுத்தினாலும் எந்தளவு நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 100% பியூராக இருக்க முடியலன்னாலும் உங்களால் எந்தளவு இருக்க முடியுதோ அதை மட்டும் இருந்தீங்கன்னா போதும். ஸோ இப்போது ஜிம்மில் ஒருத்தவங்களால் ஒரு 100 kg போட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அது மட்டும்தான் ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கிடையாது. உங்களால் ஜிம்முக்கு வந்தப்போ பாரே தூக்க முடியாத நிலைமையில் இருந்தீங்க, இப்போ ஒரு 10 kg ஆகுது நீங்கள் தூக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி எது ஹெல்த்தியோ அதை மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு இடத்துக்கு போயிடலாம். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி.